ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம், நான் உங்கள் அஜன் பிரியாஸ் சந்தோஷ்குமார். வணக்கம், உங்கள் மீண்டும் ஒரு தொகுப்பில் உங்கள் அடையாளம் சந்திப்பில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். காலையில் 11 o'clock பூச்சாண்டி படத்தோட டைட்டில் லுக் வந்து பார்த்தோம். இப்போது அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்துருக்கோம். பேய்கள் முன்னேற்ற கழகம் இஸ் ரெடி ஃபார் அட்மிஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை அப்படிங்கிறதோட யோகி பாபு அண்ட் அஞ்சலி இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிளாக் ட்ரெஸ்ஸோட ரெண்டு பேரும் இவங்க முன்னாடியும் அவர் பின்னாடியும் நிற்கிற மாதிரி ஒரு போஸ்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் நல்லாவே இருக்குது, அவர் குறிப்பிட்ட அந்த வரிகளும் நல்லாவே இருக்குது. அட்மிஷன் ஓப்பன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை அப்படிங்கிற மாதிரி. ஸோ பேய்கள் முன்னேற்ற கழகத்தில் நாம் அனைவரும் திரையரங்குகள் மூலம் விரைவில் இணைவோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ மூலம் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லாமல் பள்ளிகளை திறப்பதற்கான அந்த கருத்து கணிப்பு கூட்டமானது முடிஞ்சிருச்சு. 60% ஆஃப் பேரண்ட்ஸ் ஸ்கூலை திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து எதன் அடிப்படையில் சொன்னாங்க அப்படிங்கிறது தெரில. அது நாளையும் பின்னையும் அவங்களுக்கே அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆபத்தாக முடியலாம். ஏன்னா ஆந்திராவில் நடந்த விஷயத்த கேட்டிருப்போம், பார்த்துருப்போம் என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதை நான் பயமுறுத்துறதுக்காக சொல்ல, சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. என்னடா இவன் ரிவ்யூ கொடுக்குறான்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். ரிவ்யூ 5 நிமிஷம் தான், ஃபஸ்ட் லுக் போஸ்டர் இந்த மாதிரி வந்திருக்கு. இவங்க ரெண்டு பேரும் கிருஷ்ணன் ஜெயராஜுடைய இயக்கத்தில் சேர்ந்து நடிக்கிறாங்க. விஷால் சந்திரசேகர் மியூசிக் பண்ணுறாரு. திரையரங்குகள் மூலம் நம்ம இந்த கழகத்தில் இணைஞ்சு படத்தை பார்த்து அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ரிவ்யூ கொடுப்போம். அது ஒரு விஷயம். ஸோ 60% ஆஃப் பேரண்ட்ஸ் ஓகே சொல்லியிருக்காங்க. எதன் அடிப்படையில் சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்க ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ மீதி 40% இருக்காங்க, அவங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கல்லூரிகளை பொறுத்தவரை கல்லூரிகளை திறப்பது குறித்து நவம்பர் 12 இறுதி முடிவு எடுத்து சொல்லப்படும். கல்லூரி விடுதி மாணவர்களாக இருந்தால் ஒரு அறைக்கு ஒருவர் மட்டுமே தங்க வேண்டும் என்ற யூஜிசியின் விதிகள் விதிக்கப்பட்டுள்ளது. அதனால் உயர்கல்வித்துறையே ஒரு மிகுந்த குழப்பத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தந்தி தொலைக்காட்சி செய்தி மூலமாக. ஸோ இது எந்தளவுக்கு போய் முடியுதுங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம் அண்ட் வியர் மாஸ்க் அண்ட் கோ எனிவேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்